மதுரை போலி பாஸ்போர்ட் வழக்கில் தொடர்புடைய 14 அதிகாரிகள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க ஒன்றிய அரசிடமிருந்து இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. 2019 ஆண்டு மதுரையில் பாஸ்போர்ட் முறைகேடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக அரசு போலி பாஸ்போர்ட் புகார் குறித்து கியூ பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2019 ஆண்டு நடத்திய சோதனையில் 175 பாஸ்போர்ட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக இலங்கையைச் சேர்ந்த 7 பேர் மீது மதுரை கியூ பிரிவிலும் 21 பேர் மீது சென்னை புதுக்கோட்டை உள்ளிட்ட நகரங்களில் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. போலி ஆவணங்களை பயன்படுத்தி இந்திய பாஸ்போர்ட் பெற்ற 7 பேர், 13 பயண முகவர்கள், 5 காவல்துறை அலுவலர்கள், 14 மண்டல பாஸ்போர்ட் அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்ட 41 பேர் மீது புலன் விசாரணை இறுதி செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய பாஸ்போர்ட் அலுவலக அதிகாரிகள் 14 பேர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க அனுமதி கோரும் முன்மொழிவு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் அனுப்பப்பட்டதை தமிழக அரசு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதன் மீது அமைச்சகத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கடந்த மார்ச் 10 விளக்கம் மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து உரிய முன் அனுமதி இதுவரை வழங்கப்படவில்லை என்று தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. மதுரை கியூ பிரிவு குற்ற வழக்கின் புலன் விசாரணை முடிக்கப்பட்ட தொடர்புடைய 41 பேர் மீது நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.